கனவுக்கு நம்ம கூட நிக்கிறது வந்து அதோடைய சந்தோஷமே ஒரு தனிதான். ஸோ அதனால உங்களுடைய இந்த உங்களுடைய ஆசீர்வாதங்களை இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாவை கூப்பிடணுமா, நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் இவங்க கேட்டேன். ஏன்னா நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்ட பிறகுதான் அவர் ஒத்துக்கிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். இப்போ நேர்லேயும் சொல்கிறேன் சிவா, ரொம்ப நன்றி. உங்களால் இந்த ஒரு ஸ்பெஷலாக ஆச்சு இந்த இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய இன்னொரு அசிஸ்டண்ட் பாலாஜி தான். இங்கே தான் இருக்கிறேன். ஸோ பாலாஜி தான் இது இந்த படம் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே கை தட்டுறவங்க எல்லாமே நம்ம நம்ம குரூப், அதனால தான் கொஞ்சம் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் இவங்க நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ பாலாஜி வந்து பொன்குமாரோட கதையை கேட்டுட்டு என்னை படிக்க சொன்னார். அப்போ கோவிட் அந்த ஃபஸ்ட்டு வேவ் டைமில் சரி இந்த சிற்ப ஒரு தடவை படிங்க சார் அப்படின்னு சொன்னப்ப நான் அப்போ படித்தேன். படித்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தை நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அடி எடுத்து வச்சோம். ஸோ பாலாஜி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த படத்தை எப்படியாவது ஒரு பெரிய ஹிட் ஆக்கணும்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனராகவும் ஒரு மேனேஜராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இன்னைக்கு நேற்றுலாம் வந்து நேற்று இல்லை நேற்றுட்டு உழைப்பை கொடுத்துருக்காரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர் அந்த கதையை நான் படம் பண்ண ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாரு. அதனால பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் என்னோட சேர்ந்து பர்பிள் புல் இதில் ஃபிலிமில் இருந்து பண்ணியிருக்கிற பிரகாஷ் பட் சார் இது தேங்க்ஸ். அவரும் சேர்ந்து தான் இதில் ஜாயின் வெஞ்சர் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் சார் வந்து ரொம்ப சொல்லவே தேவை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அந்த ட்ரைலர் ஆகட்டும் அந்த பாடல் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். இவர் வந்து டோட்டலாக நம்மளை மாதிரி இங்கே நம்மளை மாதிரி உங்களை மாதிரி சிட்டியில் வரேன்னா அதையும் தாண்டி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அண்ணன் இருக்கிறேன். அவர் எப்படின்னா வீட்டில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்த்தவர் மாதிரி அவர் வந்து ஊட்டியில் வளர்ந்தவர். ஸோ அவருக்கு வந்து நம்ம ஊர் நேட்டிவிட்டி எதுவுமே கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு ஆவி புகுத்துற மாதிரி புகுத்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட சூப்பர் வந்து அப்படியே கரெக்டாக எனக்கு நச்சுன்னு வருவார் கௌதம் சார். நீங்கள் இதை இன்னும் கீப் அப் பண்ணணும். ரொம்ப அற்புதமான உழைப்பு உங்களோடது. சிவா சார் சொன்ன மாதிரி எப்படி வந்து ரஜினி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா ரஜினி சார் அவாய்ட் பண்ணவே முடியாது. எந்த ஹீரோ வச்சு பண்ணாலும் ஏதோ ஒரு டைலாக் டெலிவரியில் ரஜினி சார் அவர் அறியாமல் உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி கார்த்திக் சார், கார்த்திக் சாரை வச்சு நம்ம அவரோ நினைக்காம ரொமான்ஸ் சீன் எதுவுமே நம்ம திங்கே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் வந்து துப்பாக்கியில் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், அதை வந்து துப்பாக்கியில் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீன் வரும், அதில் வந்து ஜெயராம் சார் உள்ளே இருப்பார். அவங்க ஹீரோ ஹீரோயினும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, காதலர்கள் சொல்லுவாங்க, பாரு அவங்க உனக்கு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணால் இப்போ உனக்கும் தேவையில்லாமல் மாமா வேலை பார்க்குறான் அப்படின்னு உடனே விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து இது இந்த ட்ரெண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னு போது எனக்கு டக்குன்னு வந்தது கார்த்திக் சார் தான் ஞாபகம் வந்தது. என்னது பெரியவங்களை அப்படிலாம் மரியாதைலாம் பேசக்கூடாது, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கும். ஸோ இந்த இது என்ன வந்தது நான் வந்து விஜய் சார் கிட்ட சொல்லலை. நீங்கள் படம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைலாக் தெரியும். ஸோ நம்ம எந்த சில டைமில் சில பர்ஃபார்மென்ஸை இது இது எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கும் போது கார்த்திக் சார் சடனாக வருவார், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் கௌதம் கார்த்திக் சார் உங்கள் வாய்ஸ் வந்து கார்த்திக் சார் மாதிரி இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கீங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. ரேவதி வந்து எப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து இவர் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டரோட மேட்ச் ஆச்சு. அவர் கதை சொல்லும்போது ஒரு எனக்குள்ளே ஒரு உருவம் தோணுச்சு, அதை இவங்களை பார்க்கும்போது அதோட மேட்ச் ஆகிறதுனால நாங்கள் இது ஓகே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க.
ஆனா இவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க ஷூட்டிங் இவங்க டேட் எல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா படிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் காலேஜ் தான் போயே ஆகணும். நான் பொன்குமார்கிட்ட சொன்னேன், அவங்க சினிமா பொங்கலை சாப்பிட்டுட்டாங்க, இந்த பொங்கல் விடாது, திருப்பி சினிமாவுக்கு தான் வந்து சேருவாங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு கிளாசிக்கல் டான்ஸு ரொம்ப, அதனால் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வரும், அதனால் நீங்கள் வந்து படிப்பும் படிச்சுங்க, தப்பு கிடையாது. பட் இது நடிப்பும் கூடவே இருக்கும். புகழ் வந்து, புகழுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். புகழ் வந்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு தீயா கொண்டு வந்து எல்லா ஒரு ப்ரொமோஷன்லேயும் வந்து 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 பண்ணிட்டுருப்பார். இன்றைக்கி வந்து ப்ரொமோஷனுங்கிறது பாருங்கள், இவ்வளோ டிவி இவ்வளோ சேனல்ஸு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. நீங்கள் சன் டிவிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் இருந்தால் நம்ம வந்து அந்த சன் டிவி பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒரு சன் டிவி எம்பளம் இருக்கும், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னே நடுவில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவின்னு வாங்க, நமக்கே தெரியும் சன் டிவி தானே. பட் இருந்தாலும் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆடியன்ஸுக்கு திரும்ப 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 சில விஷயங்களை சொல்லும்போது தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு விளம்பரங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் உங்கள் மூணு பேருக்கிட்டையும் நான் சொல்கிறது வந்து, அடுத்து வரும் நாட்கள், ஏன்னா இந்த படம் எதிர்பார்க்காத விதமாக தமிழ் தெலுங்கு ஹிந்திலையும் போகணுன்ட்டு சட்டம் வேறு மாதிரி, நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன் இது வேறு மாதிரி அதுவாக ஒரு இழுத்துட்டு போகுது இந்த படம். அதனால் வந்து தெலுங்கு ஹிந்தி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் வந்துறது எப்பயாவது ஒரு தடவை தான் அமையும். அந்த படத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணும். அது வந்து நாங்கள் என்ன பேசினாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆல்ரெடி ஜனங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த முகம் நீங்கள் வந்து சொல்லும்போது அதுக்கு வேல்யூ இருக்கும். அதனால் இன்னிலேருந்து நமக்கு வந்து நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணணும். பொன்குமார் வந்து எல்லாருமே அப்படி தான், நானும் இப்போ நம்மளும் வந்து பெரிய சினிமா ஃபேமிலி எல்லாமே கிடையாது. சினிமாவில் வந்து இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கடவுள்கிட்ட வேண்ட எல்லாமே இன்னொரு மனுஷனால் கொடுக்க முடியது தான், இன்னொரு மனுஷனால் கொடுக்க முடியாது தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம். அதை ஒரு மனுஷனையும் நம்ம நிறைவேற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட வேலையை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி வந்து எனக்கு 100 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த வாழ்க்கைங்கிறது, இந்த என்னோட முழு எழுத்துங்கிறது நான் ஒருத்தன் கிடையாது. ஏர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸுன்றது நான் ஒருத்தன் கிடையாது. இங்கே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனி மனிதன் செல்ஃப் மேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போய் இந்த உலகம் வந்து எல்லாருமே 100 பேர் நமக்கு உதவி பண்ணாதான் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். இன்றைக்கி நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அது 100 பேர் எனக்கு கொடுத்த கை, 100 பேர் எனக்கு வாழ்க்கைக்கு போட்ட பிச்சை, கடவுளோட ஆசீர்வாதம் இவ்வளோ இருக்கும்போது தான் அங்கே வர முடியுமே ஒழிய நம்ம சடனாக வந்துட முடியாது. அந்த வகையில் நானும் வந்து பொன்குமார் எப்படி என்கிட்ட ஒர்க் பண்ணாரு, நானும் என்னுடைய வாழ்க்கையை அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். நான் வந்து கேரியர் வாங்கிக்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகாத கடைகள் இல்லை. 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், பிளேட்டு கழுவிருக்கேன், கிளாஸ் கழுவிருக்கேன். ஒருத்தர் டீ காஃபி சக்கரை போட்ட டீ சக்கரை போடாத டீனு ரெண்டு கையில் எடுத்துக்கிட்டு 10 பேருக்கு ஒன்றா காஃபி கொடுத்து அதை திருப்பி கழுவி அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறத டைலாக் எழுதி அப்படி தான் வர முடியும். இல்லை நான் சந்தோஷமாக தான் பண்ணேன், கஷ்டமாக பண்ணேன்னு சொல்லவே இல்லை. அது அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வர முடியும். அதனால் நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதை கேட்டுட்டு நம்ம வந்து வெக்கப்படணும்னு கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளுங்களை பார்த்து நம்ம அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரியே வரலாம். அவ்வளோதான், சினிமாவில் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம என்ன கேமராவை கண்டுபிடிக்க போகிறோம், கேமரா கண்டுபிடிக்கிறா தான் பயப்பு மன்னிங்க என்னென்னமோ இருக்கு அப்படின்ட்டு ஒரு படம் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை வந்து போர்த்து ஒரு 60 சீனாக்கி ஒரு படம் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அது எல்லாரையும் முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அதுக்கு சரியான ஒரு கை கொடுத்து அதை ஒரு புஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் என்கிட்ட எவ்வளோ வசனிட்டு இருக்காங்க, பொன்குமாரோட கதை தான், பொன்குமார் ஒரு நல்லவன்றதுக்காக, நம்ம நல்லவன்றதுக்காக நம்ம என்ன கை கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், அவ்வளோதான். வல்லவனுக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பொன்குமார் இருக்காருன்னா முழுக்க முழுக்க பொன்குமாரோட உழைப்பு தான் காரணம்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்றவங்கள நீங்களாம் சேர்றத நானும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுத்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ பொன்குமார் வர 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது, டைரக்டராக மக்கள் முன்னாடி ஆக போகிறீங்க. இப்போவே இன்னிலேருந்து ஒரு 10 நாள் ஒரு கூழாங்கல்ல முழுங்கின மாதிரி ஃபஸ்ட் படத்தோட நிற்காது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் உள்ளே வந்து ஒரு ஒன்று அப்படியே ஒரு சிட்டுக்குருவி சிறகு அடிச்சுட்டே இருக்கும். பட்டு வந்து உங்கள் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் 1997 வந்து இதில் என்னென்ன சூப்பராக இருக்கோ
அதெல்லாம் பார்த்து அவருக்கு அவர் பாராட்டுங்க. ஏதாவது தப்பு இருந்தா என்ன திட்டுங்க, என்கிட்ட கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் இதற்கு சொல்றேன்னா, நீங்க திட்டுறதுக்கு அவசியம் இருக்காதுங்கிற கான்பிடன்ஸ்ல தான் நான் சொல்றேன். படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓபி அவரோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாத்த விட எங்களுக்கு வந்து ஒரே ஒரு குறை, ஒரு பெயின் கொடுத்துட்டு போயிட்டாரு சந்தானம் சார். அதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. தர்பார் டைமில் ஒர்க் பண்ணோம், அப்புறம் சர்க்கார் ஒர்க் பண்ணோம். இந்த படம் வந்து எனக்காக கம்மி சம்பளத்தில் பண்ணாங்க. ஏன்னா பட்ஜெட் கம்மி, பட்ஜெட் கம்மியில் வந்து எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டப்போ ஒரு ரொம்ப பிரமாதமாக பண்ணார். ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு பொட்டை காட்டில் வந்து ஒரு கிராமத்தை போட்டார். என்கிட்ட ஸ்டில் அனுப்பிச்சாங்க. ஸ்டில்லு நான் பார்த்துட்டு என்னென்ன செட்டு இது, எல்லா குடிசையும் ஒரே நாளில் போட்ட மாதிரி இருக்கேன், அப்படியா இருக்கும். ஒரு குடிசை 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, ஒரு குடிசை 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம், ஒன்று 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். ஏஜ் வேணுங்க, எல்லாம் ஒரே நாளில் போய் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு, எனக்கு பயம் வந்து நான் செட்டுக்கு போனேன். இங்கேருந்து அந்த லொக்கேஷன் கார் எடுத்துகிட்டு போய் இறங்கின உடனே நான் நேரில் பார்க்குறேன். அந்த 24 hours எல்லாத்தையும் மாற்றிட்டேன். எல்லாத்தையும் பார்த்தா ஒரு குடிசை அவருக்கும் தேங்க்ஸ். அவரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காவது அவர் இருந்திருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் விழாநாயகன் நம்ம சாண்ட்ரால்டன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. விழாநாயகன் ஒன்று எல்லா ஆடிய ரிலீஸ்லையும் விழாநாயகன் தானே சொல்கிறீங்கன்னா, எங்களை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் தானே. அது ஒரு 3 பாடல்கள் ரொம்ப பிரம்மாதமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட நிறைய உங்களை டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு ஒரு உங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு ஒரு ஒரு உயிர்னா அது உங்களால் இருக்குது. இந்த 3 சாங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இன்னும் 1 சாங் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, அது நீங்கள் நாளைக்கு கேட்கலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காஸ்டியூமர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன். பெருமாள் அண்ணா ரொம்ப பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படம் இன்றைக்கி வந்து எப்படின்னா, அந்த படத்தை பிலீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த செட்டு முக்கியம், காஸ்டியூம் முக்கியம், ஹேர் ட்ரெஸ் முக்கியம். இந்த டீமுக்காக வேண்டிக்கோங்க. இவங்களோட கனவுகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். நன்றி.